மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்குறச்ச, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எப்படின்னா, உங்களோட விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வெளியே ஆட்டி காமிச்சிக்க மாட்டீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே அதை காமிச்சிக்காமல் பழகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க தான் சொல்லலாம். எந்த ஒரு மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுற விஷயத்த கூட நீங்கள் எதிர்பார்க்காத நபர்னு சொல்லலாம். நிஜமாகவே எதிர்பார்க்க மாட்டீங்க. இது நம்ம செஞ்சால் தான் அவங்க பழகுவாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. அன்கண்டிஷனல் லவ் சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு வந்து ஒரு உதாரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். ப்ளஸ் வந்து உங்களுடைய உங்களோட அன்புக்கு பாத்திரம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நபராக தான் இருப்பாங்க நிறைய பேர். இங்கே யார்கிட்டையும் அவ்வளோ தூரம் உங்களுடைய பர்சனல் விஷயத்த கூட சொல்ல மாட்டீங்க. யாராக இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி தான் நின்று பழகுவீங்க. இந்த மாதிரி தள்ளி மீன்ஸ் அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க தாங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான். அது ஆட்சி பெற்றிருக்கனால ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் சளி தொந்தரவுகளில் வரவங்க, சைனஸ் பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் வரத்துக்குண்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய பிள்ளைகளால் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி காண முடியும். நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்க மேலே ரொம்ப சப்போர்ட்டிவாக பாசமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து எப்படின்னா பண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து தொந்தரவாக அதாவது பண விஷயங்கள் போய் பணம் மாட்டியிருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் அவங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க எடுத்துகிட்டு வந்து தரக்கூடிய அளவிற்கும் இருக்குது. இந்த காலகட்டம் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லைன்னா லோன்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கூட இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வங்கிகளிலிருந்து கடன் கிடைக்கும். ப்ளஸ் வந்து தொழில் முனைவோர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் என்னடா அது கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் நம்மகிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கூட அப்படின்னு நம்ம கூட மேனேஜர் மனசு வச்சு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்குங்க. லோன் மூலியமாகவும் உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்க்கும் பொழுது 3 மற்றும் 9ங்க. நீங்கள் எந்த சாமி கும்பிடலான்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் தாங்க, ராகவேந்திரா அது மாதிரிலாம் சாமியெலாம் கும்பிடுங்க, குரு பகவானெல்லாம் பிடிச்சிக்குங்க. மிக சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க.